பாவத்தை விடுகின்றதில் எங்களுக்கு ஒரு இخلاص இருக்க வேண்டும். நான் விட வேண்டும் என்கிற ஆசை என் உள்ளத்தை தொட்டுக்கொண்டிருக்க வேண்டும். மனிதன் பாவம் செய்ய கூடியவன், சந்தர்ப்பம் இல்லாத விட்டால் சந்தர்ப்பத்திலே விழ கூடியவன். இخلاص இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒரு நாள் எங்களை அதை விட்டும் காப்பாற்றுவான். நீங்கள் கேட்ட சம்பவமாக இருக்கலாம், என்றாலும் அந்த சம்பவத்தை ஒரு படிப்பினையாக சொல்லி நான் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அபூ மிஹ்சன் அல் அஸதி ரழியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு நபி தோழர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாலும் கூட அவரது வாழ்க்கையிலே ஒரு பாவத்தை தவிர்க்க முடியாமல் தடுமாறினார். ஒரு பாவத்தை தவிர்க்க முடியாமல் தடுமாறினார். என்ன பாவம் தெரியுமா? சாராயம் அருந்துகின்ற ஒரு வளமை. சாராயம் அருந்துகின்ற ஒரு வளமை அவரிடத்தில் இருந்தது. தவிர்க்க முடியாமல் இருந்தார். ஆனால் உண்மையில் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவராக, அவனது தூதரை நேசிக்கக்கூடியவராக, இஹ்லாஸ் உள்ளவராக இருந்த ஒரு நபித்தோழர், ஆனால் இந்த வளமை என்ன செய்ய முடியவில்லை, அவரால் தவிர்க்க முடியவில்லை. நபி அவர்கள் அவருக்கு ஹத்தடித்தார்கள். அபூபக்கருடைய ஆட்சி காலம் ஹத்தடிக்கப்படுகிறது. உமர் ரழியல்லாஹுடைய ஆட்சி காலம் ஹத்தடிக்கப்படுகிறது. என்ன செய்யறாருல, அவர் ஒரு மிக இஹ்லாஸ் உள்ள ஒரு நபி, ஆனால் அவரால் இது என்ன செய்ய முடியவில்லை, தவிர்க்க தடுமாறுறாரு. ஆனால் பாவத்தை விடுவதில் அவருக்கு ஒரு பெரிய இஹ்லாஸ் இருந்தது. அதை அவருடைய வரலாறு சொல்லி காட்டுகிறது. காதிசியா யுத்தம் நடக்கிறது. அந்த காதிசியா யுத்தத்தில் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் இந்த அபூ மிஹ்சன் அல் அஸதி தப்பி ஓடி அங்கே வந்திருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். தப்பி ஓடி அங்கே வந்திருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன். உடனே அவரை கைது செஞ்சு விளங்கிடுங்கள். கைது செஞ்சு சாத் இப்னு அபி வக்காஸ் தனது வீட்டில் விளங்கிட்டு வைக்கிறார்கள். வீட்டில் விளங்கிட்டு வச்சிட்டார். இப்போ காதிசியா யுத்தத்தில் ஓர் அங்கமாக சாத் இப்னு அபி வக்காஸ் தன் படைகளோடு யுத்தத்துக்கு போகிறார். சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், நமது வாழ்க்கையில் நாம் இறைவனோடு ஒரு இஹ்லாஸோடு இருந்தோம் என்று சொன்னால் பாவங்களை அல்லாஹு தஆலா என்றோ ஒரு நாள் எங்களை விட்டு அகற்றுவான். எங்களது துஆக்களில் ஒரு நல்ல ஒரு இஹ்லாஸ் இருக்கும் என்றால் எங்களை ஒரு சிறந்த இடத்திற்கு இறைவன் கொண்டு போய் சேர்ப்பான். இந்த இவர் போன உடனேயே இஸ்லாத்திற்கு நம்ம நல்ல முறையில் வாழணும் என்கின்ற உணர்வுள்ள அந்த அபூ மிஹ்சன் அல் அஸதி இவருடைய மனைவியை கூப்பிடுறான். யார்? சாத் இப்னு அபி வக்காஸ் மனைவியை கூப்பிடுறான். கூப்பிட்டு சொல்கிறாங்க, பில்லா அல்லாவை கொண்டு கேட்கிறேன், என்னை அவிழ்த்து விடுங்கள், என்னையே அவிழ்த்து விடுங்கள், நான் அல்லாவின் பாதையில் ஜிஹாது செய்ய விரும்புகிறேன், நான் அல்லாவின் பாதையில் போராட விரும்புகிறேன், எனக்கு ஒரு ஆயுதம் தாங்க, ஒரு வாகனம் தாங்க, நான் வாக்களிக்கிறேன், நான் போய் உயிரோடு இருந்தேன் என்று சொன்னால் திருப்பி இந்த இடத்துக்கே நான் வருவேன், என்னை விளங்கிடுங்கள், நான் வரவில்லை என்றால், மரணித்து விட்டேன் என்றால் ஒரு கெட்டவனை விட்டும் நீங்கள் நிம்மதி பெற்று விடுவீர்கள், ஒரு கெட்டவனை விட்டும், ஒரு மோசத்தை மோசமான ஒரு நிலையை விட்டும் நீங்கள் நிம்மதி பெற்று விடுவீர்கள். உறுதியை வாங்கிட்டு அவர் என்ன செய்கிறா, ஒரு வாகனத்தையும் ஆயுதங்களை கொடுத்து அனுப்பினான். அபூ மிஹ்சன் அல் அஸதி முகத்தையெல்லாம் அடைச்சிக்கண்டு மறைச்சிக்கண்டு காதிசியா யுத்தத்துக்கு போகிறார். பாவத்தை விட முடியாத அந்த வேதனை இருக்குதே, அதன் காரணமாக உயிரை விட்டு போராடுகிறார். அப்படி ஒரு யுத்தம். திருப்பி எனக்கு ஒரு வாழ்க்கை தேவையில்லை, திருப்பி எனக்கு ஒரு வாழ்க்கை தேவையில்லை என்கின்ற அளவில் கடுமையான முறையில் யுத்தம் செய்கிறார். அந்த யுத்தத்தில், அந்த காதிசியா யுத்தத்தின் வெற்றிக்கு காரணமானவர்களில் இவரை அல்லாஹு தஆலா ஆக்குகிறார். யுத்தத்தில் வெற்றியில் இவர் ஒரு பங்கு. ஆனால் யாருன்னு தெரியல, பெத்திட்டாங்க. உடனே அபூ மிஹ்சன் அல் அஸதி ஓடி வந்து வாக்களித்தது போன்று தன்னை வாகனத்திலிருந்து இறங்கி கைகளுக்கு விளங்கிட்டு அதே இடத்துல இருந்து கொள்றார். அதே இடத்துல இருந்து கொள்றார். சாத் இப்னு அபி வக்காஸ் யுத்தத்தை முடித்து விட்டு வந்து தன்னை மனைவியோடு பேசுகிறார். யுத்த நிலவரங்களை பற்றி அப்போ சொல்கிறாரு, அந்த யுத்தத்தில் ஒரு மனிதர் போராடினார், நாங்கள் பத்ரு யுத்தத்தில் இறைவன் மலக்குகளை கொண்டு உதவி செய்தான் என்று சொல்றோமே, அது மாதிரி ஒரு உதவி என்று நினைக்கிற அளவில் என்ன செஞ்சாரு, நல்ல முறையில் போராடினாரு என்று சொல்லிட்டு, வலவுலா அபூ மிஹ்சன் ஃபில் அகலால், அபூ மிஹ்சன் விளங்கிடப்பட்டில்லை என்றால் நான் அவர்தான் வந்திருந்தார் என்று நினைத்திருப்பேன், அவர் விளங்கலை இல்லை என்றால் அவரைத்தான் நான் நினைத்திருப்பேன் என்று சொன்னாங்க. அவட மனைவி சொல்ற, என்னை மன்னிச்சுக்கோங்க, அவர் இப்படி கேட்டாரு, நான் அவிழ்த்து விட்டேன் என்று சொன்னாங்க. உடனே சாகுது போனார். சாகுது போய் அபூ மிஹ்சனுடைய விலங்குகளை அவிழ்த்து விட்டார். அவிழ்த்து விட்டு அழைத்து சொன்னார், அபூ மிஹ்சனே, போங்க உலகத்தில் எங்கேயாவது, உங்களை இதற்கு பின்னால் நாங்கள் விலங்கிட மாட்டோம், உங்களை இதற்கு பின்னால் நாங்கள் விடவிட மாட்டோம் என்று சொன்னார். அழுது கொண்டே அபூ மிஹ்சன் அல் அஸதி சொன்னார், என்னை அல்லாஹ் கௌரவப்படுத்தியதன் காரணமாக இதற்கு பின்னால்
இந்த சாராயத்தின் பக்கம் நான் எப்பொழுதும் போக மாட்டேன் என்று வாக்களித்து சத்தியமிட்டு விட்டு அந்த இடத்தை விட்டு போனார் என்கிற ஒரு வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. நினைத்து பாருங்கள், இந்த ஒரு நிலைமை அல்லாஹ் தஆலா ஏன் கொடுத்தான், எப்போ கொடுத்தான்? அவர் பாவத்தை விட முடியாமல் போராடிய ஒரு மனிதர், ஆனால் அவர் உள்ளத்திலே பாவத்தை விட வேண்டும் என்று வைத்திருந்த இஹ்லாஸ் அவரை ஒரு சிறந்த இடத்திற்கு கொண்டு போய் விடுகிறது, சங்கைப்படுத்துகிறது. அந்த இஹ்லாஸ் எங்களிடத்தில் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அபூமி ஹசன் அசதி போன்ற எத்தனையோ பேருக்கு இறைவனுடைய உதவியெல்லாம் வருவதற்கான அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் மனிதர்கள் என்ற உணர்வோடு இருந்தாலும் எங்களது பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற உணர்வு தனிமையில் எங்களிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். வார்த்தை அளவில் அல்ல, பேச்சளவில் அல்ல, உண்மையாக இருக்க வேண்டும். இருக்கும் என்று சொன்னால் இன்று நாம் தவறு செய்யலாம், நாளை செய்யலாம், நாளை மறுநாள் செய்யலாம், ஆனால் எங்களது இஹ்லாஸ் ஒரு நாள் எங்களை கொண்டு போய் அங்கே விடும். ஆனால் எங்களிடத்தில் அது இல்லை, இஹ்லாஸ் என்று நினைக்கிறோம் அது இல்லை. அப்படி இருக்கும் என்றால் எத்தனையோ விஷயங்கள் எங்களுக்கு படிப்பினையாக மாறியிருக்கும். கேட்டவைகளை வைத்து உள்ளங்களில் மாற்றம் ஏற்படுத்தி நல்ல முறையில் மாறக்கூடிய நல்மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியர் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிர்.